வெல்கம் டு லாரா ஃபுட் சேனல். சிம்பிள் அண்ட் யூனிக் ஃபுட்டை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தூதுவளை ரசம் எப்படி செய்வதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரசம் செய்வதற்கு 20 தூதுவளை இலை யூஸ் பண்ணியிருக்கேன். நெல்லிக்காய் அளவு புளியை கரைசி வடிகட்டி அதோட தக்காளியை கரைசிக்குங்க. இப்போ பூண்டு, மிளகு, சீரகம், சிகப்பு மிளகாய், கருவேப்பிள்ளை, இதோட தூதுவளை இலையும் சேர்த்து அரைச்சிக்குங்க. அரைச்ச தூதுவளை இலைய புளி தண்ணிக்கு வந்து சேர்த்துக்குங்க. ரசத்துக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்ப பேன்ல 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் சூடானதும் கடுகு 1 டீஸ்பூன், மஞ்சள் 1/2 டீஸ்பூன், சிகப்பு மிளகாய் 1 சேர்த்துக்குங்க. இப்போ தூதுவளை தண்ணிய சேர்த்துக்குங்க. பச்சையா அரைச்சு சேர்க்கறதுனால டேஸ்ட் நல்லா இருக்கும், நமக்கு பழங்களும் முழுமையா கிடைக்கும். இப்போ உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. தேவைப்பட்டா டேஸ்ட் பார்த்து உப்பு சேர்த்துக்குங்க. சளி மற்றும் இருமல் குணமாக, நோய் எதிர்ப்பு சத்து அதிகரிக்க தூதுவளை ரசம் சாப்பிடுங்க. ரசம் கொதிக்க ஆரம்பிக்குது. தூதுவளை ரசம் தயாராயிடுச்சு. கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. நன்றி.